சிவாயனமன் திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞானபோத நெறிகாட்டும் வண்ணைப்பையில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞானபானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன் நம்பி யாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான் திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை தொடர் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நமது தொடர் முற்றோதுதலில் இன்று பதினாறாவது திருப்பதிகத்தில் இருந்து நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது நான்காவது வாழி அம் அருகு பாய் விடயம் வரிசையின் விளக்கலின் அடுத்த சூழல் அம் பளிங்கின் பாசலர் ஆதி சுடர்விடு மண்டலம் பொலிய கால் அகில் கமழும் மாளிகை மகளிர் கங்குல்வாய் அங்குலி கெழும யாழொலி சிலம்பும் இஞ்சிசூழ் தஞ்சை ராசாராசேச்சரத்து இவர்க்கே இன்றைய பாடல் பெருமான் இருக்கின்ற தஞ்சாவூர் என்று சொல்லப்படுகின்ற ராசராசைச்சரம் என்ற திருத்தலத்தில் உள்ள ஊரின் அழகும் அதே நேரத்தில் அங்கே பெருமானை எப்படி வணங்கி துதிக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பையும் நமக்கு மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர் அதாவது வட ஆறு என்று சொல்லப்படுகின்ற ஆறு அங்கே ஓடுகின்றது அதுல வந்து நீர் நிலைகள் இருக்கு அந்த நீர் வந்து நிறைய அப்படியே ததும்பி அலை போல தவழ்கின்றதான் அது மேலேயும் கீழே கீழையும் போறதுனால பாதியில வழியில இருக்கிற அந்த மரங்கள்ல இருந்த மலர்களையும் மற்ற இலைகள் அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு வருதா அந்த அந்த ஆறு அதுல எப்படி தெரியுதான் பார்க்கும்போது அது எப்படி தெரியும் ஒரு ஒரு ஓவியனுக்கு வந்து எப்பவுமே அந்த நாம பார்க்கும்போது சும்மா ஒரு ஆறு ஓடுது மரம் வருது அவ்வளவுதான் தெரியுமே ஒழிய மற்றபடி இவங்க ஒரு ஒரு கவிஞன் அல்லது ஒரு ஓவியன் அப்படின்னு உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அதுல அத்தனை ஆழமான கருத்துக்களை அவர்கள் கொண்டு வருவார்கள் நம்ம ஆசிரியரும் அதே மாதிரிதான் எப்படி தெரியுதான் அவருக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சா போல தெரியுதா தஞ்சாவூர்ல வந்துட்டு ஓவிய கலைக்கு பேர் போன ஊர் தஞ்சாவூர் ஆனா அதுல வந்து இயற்கையான ஓவியங்களும் இருக்குதான் வரையப்பட்ட ஓவியங்களும் இருக்குதான் இயற்கை ஓவியம் யார் செய்கின்றார்கள் அப்படின்னா அங்கே உள்ள ஆறு செய்கின்றது ஆக அங்கே உள்ள சடப்பொருள்களும் கலைநயம் மிகுந்தது அப்படிங்கிறத நமக்கு அழகாக பறைசாற்றுகின்றார் ஆசிரியர் ஒரு ஆறு எங்கேயாவது ஓவியமா நமக்கு தெரியுமாங்க அப்படின்னா பார்க்கும் கண்களில் தான் இது இருக்கின்றது நாம இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து இது அழகா இருக்கு இது அசிங்கமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம சர்வ சர்வசாதாரணமா சொல்லிடுறோம் நம்மளுடைய உண்மையான சித்தாந்தம் தெரியாம இருப்பதுனால நாம வந்து அத அப்படியே நம்ம சொல்லிடுறோம் ஆனா அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறது சித்தாந்தம் படிக்க படிக்கதான் நமக்கு தெரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம எடுப்போமே ஒரு ஓவிய கண்காட்சிக்கு நம்ம போறோம் ஓவிய கண்காட்சியில வந்து அழகான படங்கள் இருக்கு அத பார்த்த உடனே ஆஹா என்ன அழகா இருக்கு இது யாருங்க வரைஞ்சது அற்புதமான ஓவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம அற்புதமான ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பாராட்டும் புகழும் யாருக்கு அந்த ஓவியத்துக்கா கண்டிப்பா கிடையாது அதை வரைந்த அங்கே அறிவுள்ளவனாக நிற்கின்ற ஓவியனுக்கு ஏன்னா அங்கு பார்க்கும் ஓவியம் என்பது அறிவில்லாதது சடப்பொருள் அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு ஓவியம் அதை பார்த்துட்டு யக்கி இது என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா அதுவும் அந்த ஓவியத்திற்கு வராது அதை வரைந்தவனுக்கே செல்லும் இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம இந்த உடலை கொடுத்து நம்மை சுற்றி இருக்கும் இந்த உலகத்தை நமக்காக கொடுத்திருப்பது யார் அப்படின்னா பெருமான் தனு கரண புவன போகம் அனைத்தையும் படைத்தவன் பெருமான் தனு கரண போகம் உடலும் அதில் வந்து விடுகின்றது நம்மை சுத்தி இருக்கின்ற உலகமும் அதில் வந்து விடுகின்றது அப்ப நீங்க ஒருத்தரை பார்த்துட்டு இவர் அழகா இருக்கிறாரு இவர் அசிங்கமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவது அங்கே குறிக்க குறிக்கப்படும் ஆளுக்கு கிடையாது அதை உருவாக்கி கொடுத்த ஓவியனாகிய சிவபெருமானுக்கு நீங்க ஒருவனை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா சிவபெருமான தான் புகழ்றீங்க ஒருத்தன் அசிங்கமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா சிவபெருமானை இகழ்கின்றீர்கள் இந்த நினைப்பு நம் மனதில் வந்தா எல்லாருமே அழகா தெரிவாங்க ஒரு பள்ளியில இருந்து ஒரு கரப்பாம்பூச்சியில இருந்து ஒரு இருந்து ஒரு நாயில இருந்து ஒரு மாடுல இருந்து யானையில இருந்து ஒரு மனிதன்ல இருந்து யாரை பார்த்தாலும் ஆஹா என் சிவபெருமானின் படைப்பல்லவா இது எத்தனை அழகு நிறைந்தது அப்படின்னு அதை ரசிக்க தோன்றும் அதுதாங்க உண்மையான சொன்னாங்க அன்பே சிவம் சிவமே அன்பு என்று சொன்ன காரணம் எல்லா உயிரினங்கள் கிட்டையும் வரணும் எல்லா உயிரினங்கள்கிட்டயும் நம்ம இன்னைக்கு கோழிய பார்த்தோம்னா நாக்குலதான் தண்ணி ஊறுது மனசுல ஊறல அன்பு ஊறல ஆஹா சிக்கனு அடிராசக்க அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறோம் அன்பு எங்கே சென்று விட்டது போயிடுச்சு அங்கே சிவம் இல்ல அன்பு இல்லாத இடத்தில் சிவம் கண்டிப்பாக இருக்காது அந்த குறிப்பைத்தான் நமக்கு அருளாளர்கள் அனைவருமே வச்சாங்க நாமை நம்மளை சுத்தி இருக்கிறது அனைத்து இயற்கையும் பார்த்து ரசிக்கும் போது அங்கே சிவமாக பார்க்க வேண்டும் ஏன் என்றால் அனைத்திலும் கலந்தும் கடந்தும் நிற்பவன் நம் சிவபெருமான் ஒன்றாய் உடனாய் வேறாய் உயிர்களோட நிற்கிறான் சடப்பொருள்களையும் அவன் கலந்துதான் நிற்கிறான் அவன் சடப்பொருள்கள்ல கலக்கலைன்னா அது அந்த மாதிரி நிக்க முடியாது நீங்க உங்க ஒரு ஒரு மலைய பாக்குறீங்க அந்த மலை அப்படி நிக்காது ஒரு கம்ப்யூட்டரை பாக்குறீங்க அது அப்படி நிக்காது கம்ப்யூட்டர்லயும் பெருமான் கலந்திருக்கின்றான் ஒரு மலையிலையும் பெருமான் கலந்திருக்கின்றான் அந்த கண்ணோட்டத்துல நாம பார்க்கும் இயற்கையை நாசம் செய்வதற்கு மனசு அச்சப்படும் என் சிவபெருமான் இல்லையா இது அப்படின்னு அச்சப்படும் இன்னைக்கு நாம அதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதுனால நஷ்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தான் மரங்களை வெட்டுறோம் ஆடு மாடுகளை கொல்றோம் நீர்நிலைகளை வந்து இல்லாம செய்யறோம் பூமியை நாசம் பண்றோம் கடைசியில யாருங்க கஷ்டப்படுறது சிவபெருமானா நமக்காக படைச்சு கொடுத்தான் அவன் அவனை அவரை கஷ்டப்படுத்தும் போது எல்லாம் எப்பா உனக்காக செய்து கொடுத்ததுப்பா இப்படி முட்டாள்தனமா பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாச்சிட்டு நிக்கிறான் நாம கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நிக்கிறான் அவன் நாம் அழும்போது பெருமானும் அங்கே சேர்ந்து அழுகின்றார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னாக்க எத்தனை பெரிய கருணையாளன் அவன் அப்படிங்கறது நமக்கு தெரியும் நமக்கு கையில கால வலி வந்துச்சு அப்படின்னா என் கூட இருக்கிற சிவபெருமானுக்கும் இல்ல இந்த வலி வலிக்கும் ஐயோ அப்ப நான் வினைகளை கொஞ்சம் குறைக்கணுமே பெருமானே எனக்கு கொஞ்சம் செய் எனக்கு இந்த வினைகள் வேணாம் என் கூட இருக்கிற ஒன்னையும் நான் கஷ்டப்படுத்துறனே அப்படிங்கிற ஒரு இரக்கம் நம் மனசில் வர வேண்டும் அங்கே சிவம் நிற்கும் அங்க தாங்க சிவம் நிற்கும் நம்ம உணரணும் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா நாம உணர்றது இல்லை எல்லாம் தெரியுது ஆமா ஆமா இருக்கிறாரு நம்ம கூட தான் இருக்கிறாரு ஒன்றாய் உடனாய் வேறாய் அத்துவிதம் சித்தாந்தம் நாலு தொகுப்பு படிச்சுட்டேன் அஞ்சு தொகுப்பு படிச்சுட்டேன் சிவம் வந்து அத்து விதமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பெருமா சாமி அங்க இருக்குது அங்க பக்கத்துல போகாத நின்று நம்ம தப்பு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னா தியரிய தியரியா படிச்சுட்டு இருக்கிறோமே ஒழிய அதை ஆழ்ந்து உணர்ந்து நம் மனத்திற்குள் அது செல்லவில்லை என்பது அழகாக நம்மளோட நடத்தையில இருந்தே இன்னைக்கு தெரிஞ்சு போயிடுது பார்க்கும் அனைத்திலும் சிவத்தை பார்க்க வேண்டும் ரசிக்கும் அனைத்திலும் சிவத்தை ரசிக்க வேண்டும் நம்மிலும் அவன் இருக்கின்றான் என்பதை உணர வேண்டும் இன்னைக்கு கைய நாம தூக்குறோம் அப்படின்னா அதுக்கு சிவபெருமானுடைய அருள் இருக்கு அப்படிங்கறத நினைக்கணும் வாய் தொடர்ந்து பேச முடியுது அப்படின்னா சிவம் அங்கே இருப்பதனால் பேச முடிகின்றது என்பதை உணர வேண்டும் ஆசிரியர் அதைத்தான் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் ஒரு ஆறு சடம் அது எப்படிங்க அழகா தெரியும் ஓவியமா தெரியும் அப்படின்னா அது அழகா தெரியறதுக்கு காரணம் எங்க பெருமான் தெரியும் எடுத்து ஆக அழகான நதி வருகின்றது அந்த ஆற்றில் மலர்களும் மரங்களும் இலைகளையும் அது வாரி கொண்டு வருகின்றது அது பார்க்க அப்படியே பல பழம் வைரம் மின்னுவது போல பல பழ பழப்பழான்னு இருக்குதா சரி இது எல்லாம் சொல்லிட்டு எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அந்த இடம் தஞ்சாவூர்னு சொல்ற இடம் எது தெரியுமா முழுவதுமாக அகில் புகை மறைத்து நிற்கின்றதும் அப்படியே பூச பண்ணி பூச பண்ணி பூச பண்ணி ஒவ்வொரு வீட்டிலையும் பூசை செய்யறதுனால அந்த அகில் என்று சொல்லப்படுகின்ற நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அகில் என்று சொல்லப்படுவது உடலுக்கு நல்லது உண்மையான அகிலாக இருந்ததுனால் அந்த புகை வந்து நமக்கு வந்து இன்னைக்கு லங் லங் அதெல்லாம் அதெல்லாம் இல்லாமலே செய்யும் ஏன்னா அது நம்ம குழாயை வந்து சுத்தம் செய்யும் தன்மை உடையது ஆனா இன்னைக்கு நாம போட்டு எரிச்சிட்டு இருக்கிறோமே அது எல்லாமே கலப்படம் நினைந்தது அது உடலுக்கு கெடுதல் உடையது இன்னைக்கு கோயில்ல நெய் விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு வைக்கிறாங்க இல்லையா அதை ஏத்துறதுனால நமக்கு வீசிங் வருது வீசிங் வருது ஆனா மக்களுக்கு அது கூட தெரியாம நெய் விளக்கு நெய் மாதிரி கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் நாம ஏத்துறோம் ஏத்தி நமக்கும் கெடுதலை கொடுத்துட்டு நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துக்கும் கெடுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நெய் விளக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள நெய் விளக்கு ஏத்துறோம் இல்லங்க நம்ம வீட்டில் உள்ளது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குது அதுதான் கொஞ்சம் கம்மியா கொடுக்குது அப்படின்னா பெருமான் உங்ககிட்ட எப்பவுமே கேட்கல சீப்பா உள்ளதை ஏத்து நெய் விளக்கை ஏத்துன்னு கேட்கவே இல்லை அவ்வளவு தூரம் கஞ்சப்படுறோம்னா நம்ம ஏத்தாமலே இருந்துடலாம் அது ஏத்தணுமேங்கிற பேருக்கு ஏத்திட்டு எல்லாருக்கும் கஷ்டப்படுத்துறத விட அந்த விளக்கை ஏத்தாமலே மனசார சாமி நான் நெய் விளக்கு ஏத்தணும்னு நினைச்சேன் எனக்கு முடியல ஆனா கொஞ்சம் அதுக்கு நான் ஏத்துனன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெண்ணைய வாத்தி வாங்கி நீங்க ஊத்தலாம் அல்லது இழுப்பு எண்ணெயை வாங்கி நீ இலுப்பெண்ணெல்லாம் எத்தனை உடலுக்கு ஆரோக்கியமானது தெரியுமா ஆனா இன்னைக்கெல்லாம் அதை பத்தி எல்லாருமே மறந்தே மறந்துட்டோம் விளக்கேற்றுவது என்றால் இலுப்பையில் ஏத்தினா நமக்கு கண்ணுக்கு அத்தனை ஆரோக்கியம் அந்த புகைப்படும் போது இன்னைக்கு சொல்றோமே கண்ணுல வந்து புற விழுந்துருச்சு நம்மளுக்கு கேட்ராக்ட் இருக்கு இதெல்லாம் வரவே வராதுங்க இலுப்பை எண்ணெய் பச்சு நம்ம விளக்கேத்தனோன்னா இன்னைக்கு எத்தனை பேர் அதை செய்யறோம் எதையோ ஒரு விஷத்தை வாங்கி ஏத்திக்கிட்டு இருக்கிறோம் சாமி கிட்ட நமக்கும் கேடு கொடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே கேடு கொடுத்துக்கிட்டு அதெல்லாமே நாம நிறுத்தினாலே சமம் ஆயிரும் சிவ தொண்டுதாங்க நிறைந்து இருக்கின்றதா அப்போ அங்க இருந்தவர்கள் அதை பத்தி தெரிந்தவர்கள் தினமும் பூசை செய்பவர்கள் அதோட ஆரோக்கியமாகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு குறிப்பு அங்கே உள்ள பெண்கள் இரவும் பகலும் எப்போதுமே யாழ் ஒலித்துக் கொண்டே பெருமானை துதித்துக் கொண்டிருக்கின்றார்களாம் இடைவிடாது அப்ப என்னன்னா அர்த்தசாம பூசை என்று சொல்லப்படுவதும் அழகாக நிதை நடந்து வந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற கோயில்ல ஒருவேளை பூசைக்கே அத்தனை சிரமமா இருக்குது அங்க சொல்லி அது மட்டும் இல்லையா இரவு முழுவதும் பெருமானை நினைத்து யாழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றார்களாம் அங்கே உள்ள பெண்கள் அப்படிப்பட்ட வளம் நிறைந்த ஊராக இருந்திருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர் ஆக தஞ்சாவூர் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கின்ற ராசராசேச்சரம் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற பெருமான் அகில் புகைகள் நிறைந்த ஒரு இடமாக இருந்திருக்கின்றது அதே நேரத்தில் யாழ் ஒலி என்றுமே மீட்டிக்கொண்டே இருக்கின்ற பெண்கள் நிறைய இருந்திருக்கின்றார்கள் இயற்கை வளம் ஏகத்திற்கு இருந்திருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு தஞ்சாவூர் இருக்கு ராசராசேச்சரம் கோயில் இருக்கு ஆனா அந்த ஆறு இருக்கா அப்படின்னா கேள்விதான் அடியார்களாக இருக்கும் நாமாவது இன்று இயற்கையை பாதுகாப்போம் என்று ஒரு பெருமானுக்கு ஒரு சங்கல்பத்தை வைத்து இன்றில் இருந்து செய்ய ஆரம்பித்தால் கூட நாம ஓரளவுக்கு பிழைத்துக் கொள்வோம் ரொம்ப நாள் கழித்து நாம வந்து ஒண்ணுமே செய்யாம அனைத்தும் இழந்து நிற்பதற்கு பதிலாக இன்றில் இருந்து செய்ய ஆரம்பித்தால் கூட இயற்கை வளத்தை பாதுகாப்போம் பெருமானை இயற்கையில் கண்டு ரசிப்போம் நாம பெருமானை நம் இதயத்தில் இருத்திக் கொள்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்